Hi, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோம்பேறியா இருந்தது அப்படினா இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சமா மீன் துண்டை எடுத்துர்க்கேன். அது கூடவே பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், காய வச்ச மாங்காய், அப்புறமா தக்காளி பழம், கருவேப்பிலை, ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய், ஜீரகம், வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி, நான் மீன் மசாலா எடுத்துர்க்கேன். இல்ல அப்படினா வத்தல் பொடியும் மல்லிப்பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி புளி தண்ணியை உள்ள ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தாளித்து கூட ஊற்றிக்கலாம். எப்படி பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்ச நாளாக சோம்பேறி சிக்கன் குழம்பு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இதை சோம்பேறி மீன் குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. உண்மையான நேம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.